Elon Musk. Elon Musk தான் இன்றைக்கி உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரர். எப்படி இவர் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் பேங்க்ரப்டசி நிலமையில் இருந்தவர் இன்றைக்கி வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் அப்படி இருக்கார், அந்த ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1985ல் சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு சொந்தமாக கோடிங் கற்றுக்கிட்டு ஒரு சின்ன கேம் டெவலப் பண்ணி $500 அப்பாவே விற்றவர் Elon Musk. லேட்டராக 2 டிகிரி படித்தார், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சும் அக்செப்ட் பண்ணிக்காமல் வெளியில் போயிட்டு சொந்தமாக ஏதாவது பண்ணணும்ன்ட்டு Zip2 அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுலேயும் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிட்டு ஆனால் கம்பெனி மூடிடுறாங்க கடைசியில். அதுக்கப்புறம் புதுசாக X.com அப்படின்ட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வேர்ல்ட்லேயே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸை அவர் தான் கொண்டு வராரு. கொண்டு வந்து அதுவும் நல்லா ஒரு நிலைமைக்கு போகும்போது அவரோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவரை காலை வாரிட்டு கம்பெனியை விற்றுறாங்க வேற ஒருத்தருக்கு. இவர் கையில் ஒரு பல்கான அமௌண்ட் வந்து நிற்கிது, கிட்டத்தட்ட ஒரு $200 மில்லியன் அவர் கையில் இருக்குது. அதெல்லாத்தையுமே ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தப்ப இன்வெஸ்ட் பண்ணலாம், வேறு கம்பெனிஸில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுருக்காரு. ஸோ யோசித்தவர் 2002 ஒரு 3 கம்பெனி சூஸ் பண்ணுறாரு. ஒன்று டெஸ்லா, டெஸ்லாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. டெஸ்லா வந்து எலக்ட்ரிக் கார் கம்பெனி, எலக்ட்ரிசிட்டியில் ஓடுற கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கம்பெனியோட நிலைமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது, பட் அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, அதுதான் ஃப்யூச்சர்னு நினச்சிருக்காரு போல் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார் கம்பெனிக்கு எலக்ட்ரிசிட்டி நிறைய தேவைப்படும், ஒரு சோலார் எனர்ஜி வச்சு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி சோலார் சிட்டி அப்படின்னு இன்னொரு கம்பெனி கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துலேயே க்ரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுறாரு. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அவரோட சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரீம், மார்ஸ்க்கு போகணும், மனுஷங்கள் எல்லாம் மார்ஸ்க்கு கொண்டு போகணும், நானும் மார்ஸில் போய் வாழணும் அப்படின்றது அவரோட ட்ரீம். ஸோ இதுக்காக நிறைய விதத்தில் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லலாம் போய் கேட்குறாரு. ஈவன் ரஷ்யன் கவர்மெண்ட்டில் போயிட்டு எனக்கு ஒரு ராக்கெட் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட் கேட்டிருக்காங்க. எல்லாம் இருந்துக்கிட்டு ஓகே, இந்த இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்து என்னால் ராக்கெட் வாங்க முடியாது, நானே என் ராக்கெட்டை செஞ்சுக்கிறேன்ட்டு போயிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாத்தையுமே ஒரு எங்கேயும் போய் காலேஜில் டிகிரி படிக்காமல் சொந்தமாக நானே படித்து நானே தெரிஞ்சுக்கிறேன்னுட்டு அகெயின் இன்ஜினியரிங் எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. ராக்கெட் சயின்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு சொந்தமாக ஒரு ராக்கெட் தயாரிக்கிறாரு. மற்றவங்கள மாதிரி இல்லாமல், மற்ற கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி இல்லாமல் இவர் தயாரிக்கிற ராக்கெட்லாம் ரீயூசபிளாக இருக்கும், போயிட்டு திருப்பி வந்து லேண்ட் ஆகும், திருப்பி யூஸ் பண்ண முடியும், அது போல் ராக்கெட்ஸை க்ரியேட் பண்ணுறாரு. க்ரியேட் பண்ணவருக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது இனிஷியல் டைமில். கிட்டத்தட்ட 4 ராக்கெட் லான்ச் கண்டினியூஸாக ஃபெயில் ஆகுது. அவர்கிட்ட இருந்த பணம் எல்லாமே கரைஞ்சி போகுது. அவரால் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே முடியல. அவருக்கு நிறைய கடன் ஆகிடுச்சு. இப்போ கடைசியில் வேறு வழி இல்லாமல் அப்போவுமே நிறைய பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த பிஸ்னஸை முடிச்சுக்கோங்க, மார்ஸ்க்கெல்லாம் போக வேணாம், நீங்கள் ராக்கெட் தயாரிக்கிறது நிப்பாட்டுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸ்டில் அவரோட நம்பிக்கையை விடாமல் 5வது வாட்டி நிறைய கடன் வாங்கிட்டு ஒரு ராக்கெட் செய்கிறாரு. அந்த ராக்கெட் சக்ஸஸ் ஆகுது. சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மறுநாளே நாசா, அமெரிக்கா உலகத்தோட பெரிய ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன், அவருக்கு பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவரை நம்பி ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியில். அதுக்கப்புறத்துலேருந்து அவரோட லைஃப் சேஞ்ச் தான். மார்ஸ்க்கு போகிறதுக்கான ராக்கெட்ஸ் இன்னும் பெரிய லெவலில் செய்கிறாரு. ஹைப்பர் லூப்னு ஒரு கம்பெனியை கொண்டு வர்றாரு புதுசாக, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகிற கம்பெனி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸை ஒரே டைமில் செஞ்சுக்கிட்டு கம்பெனியோட ஃபஸ்ட் ப்ரொமோட்டராக இருந்துக்கிட்டு கம்பெனிக்கு மார்க்கெட்டிங்கை ட்விட்டர்லேயே முடிச்சிடுறாரு. வேறு எந்த மார்க்கெட்டிங்குமே தேவையில்லை, ட்விட்டரில் இவர் பண்ணுற ட்வீட்ஸை வச்சே கம்பெனியோட மார்க்கெட்டிங் செலவு எல்லாத்தையும் கம்மி பண்ணி விட்டுருவார். ஸோ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக இவரோட ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா, நாஸ்டாக்கில் இவர் லிஸ்ட் பண்ணியிருக்க ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இவரோட பர்சனல் நெட்ஒர்க்கும் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. லாஸ்ட்டு போன 2019 80வது இடத்துல இருந்த இவர் உலக பணக்காரர் லிஸ்ட்டில். நேற்று இவர் உலக பணக்காரர் No. 1 பிளேஸ்க்கு வராரு. ஜெஃப் பெசோஸை பின்னாடி தள்ளிட்டு $15 பில்லியன் அது அவருக்கு மேலே போய் இப்போ நிற்கிறாரு. ஸோ இதுதான் Elon Musk-ஓட ஸ்டோரி. இவரோட ஸ்டோரியிலேருந்து நம்ம ஒன்று ரொம்ப பெரிய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றதே இவர்கிட்டருந்து கற்றுக்கலாம். இவர் அன்றைக்கி குவிட் பண்ணியிருந்தார் ஸ்பேஸ் எக்ஸை வந்து 4 வாட்டி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கடன் இருக்குது அப்படின்னு நினச்சி அவர் மட்டும் குவிட் பண்ணியிருந்தான்னா இன்றைக்கி இந்த நிலமையில் இருந்திருக்க மாட்டார். எல்லாத்துக்கும் மேலே இவரோட மைண்ட் செட், அந்த ஆட்டிடியூட், அதெல்லாம் தான் இவரோட வெற்றிக்கு
ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இவர் ஃபஸ்ட் உலக பணக்கார நம்பர் ஒன் ஆனதுக்கப்புறமும் எல்லாருமே வந்து அவருக்கு விஷ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ஒருத்தர் போடுறாரு, கங்க்ராட்ஸ் இலான் மாஸ்க், நீங்கள் தான் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் பணக்காரர் அப்படின்ட்டு ஒருத்தர் போடுறாங்க. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு, ஒரு ஃபன்னியான ரிப்ளை, நீங்கள் கூட ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதோட ரிப்ளை. ஸோ லாஸ்ட்டில் சொல்கிறாரு, வெல் கெட் பேக் டு த ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கண்டினியூஸாக அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து இதை ஒரு பெரிய விஷயமாகவே கண்டுக்கல. ஸோ இதுதான் இலான் மஸ்கோட ஆட்டிடியூட், அவரோட தாட் ப்ராசஸ். ஸோ இதை நம்ம ஒரு லைஃபாக, நம்ம ஒரு ஸ்டோரியாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்மளும் முன்னேற பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.